லக்ஷ்மி டிசைனர். நம்ம சுடிதார் வந்து எப்படி வெட்டி தைக்கிறதுன்றத பார்த்துட்டு இருக்கோம். டாப் வந்து ஏற்கனவே வெட்டி பார்த்தீங்க, இப்போ வந்து அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த வெட்டுறதை பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து இது வந்து பேக் சைடு உள்ளது. நல்ல கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் முதல்ல நாம் அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து பேக் சைடு அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பானைக்கு வரும்போது துணிக்குள்ளார ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தை திருப்பணும். அப்போ தான் பா வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி காத்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு இதுக்கு மேல நீ பாருங்க, இது மாதிரி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி கிளாத்தை திருப்பிடுங்க. திருப்பிட்டு இது நல்ல பக்கம் உள்ள வந்து லைனிங் கிளாத் இருக்கு. இப்போ இதுக்கு படிவு தையல் நாம போட போறோம். வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து ஃபுல்லாக நாம் அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தையும் மேலே இருக்கிற நல்ல கிளாத்தையும் சேர்த்து நாம் அட்டாச் பண்ண போகிறோம். இதே மாதிரி அதை எந்த பகுதியையும் நீங்க அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிடுங்க. இது வந்து லைனிங் கிளாத், இது நல்ல கிளாத். இந்த லைனிங் கிளாத்தை தைக்கும் போதே உள்ள பக்கம் இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ரெண்டு மடிப்பு மடிச்சிடுங்க. மடிச்சு இது ஒரு சேர்ந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க, லைனிங் கிளாத்தும் இதுவும் அட்டாச் பண்ணிருக்கோம். நீங்க தைக்கும் போதே இந்த மேல் கிளாத்தை வந்து, அதாவது நல்ல பீஸை வந்து கீழே மடிக்க வேண்டாம், லைனிங் கிளாத்தை மட்டும் உள் பக்கமா மடிச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு தைக்கிறதுக்கு. இப்படி ரெண்டு மடிப்பு மடிக்கணும். முதல்ல ஒரு சின்ன மடிப்பு மடிச்சுட்டு அடுத்தது ரெண்டு இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டு.
நாம வந்து இதை அட்டாச் பண்ணிட்டோம். அதே மாதிரி நான் ஃப்ரண்ட் பீஸை நான் ஏற்கனவே அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நாம நெக்கு கொடுத்து திருப்பி இருக்கோம். இதுக்கு வந்து நாம நெக்கு வந்து வேற டிசைன் வைக்க போறோம் ஃப்ரண்ட் பீஸ்க்கு. அதனால இது அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ்க்கு உள்ள நெக்கு எப்படி நாம டிசைன் வந்து எட்டி இருக்கேன், அதை எப்படி தைக்கலாம் பாருங்க. நம்ம ஃபேண்ட் கிளாத்தை எடுத்துட்டு சும்மா நெக்குக்கு வந்து சும்மா ஃபேண்ட் கிளாத்தை எடுத்து நாம வந்து நெக்குக்காக வச்சிருக்கோம். இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நகராம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாம இதை பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டு ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். அதாவது இந்த கிளாத் இந்த கிளாத்தையும் சேர்த்து ஒரு தையல் போட போறேன் பாரு. அட்டாச் பண்ணிட்டு நீங்க இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க, பின்னெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ இது வந்து இப்படி இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வெட்டி நீங்க எடுத்துருங்க. இதுக்கு வந்து நாம ஒரு பைப்பிங் கொடுக்க போறோம். இப்போ அந்த நெக்குக்கு வந்து நாம பைப் நெக்குக்கு நாம பைப்பிங் வைக்க போறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சுக்கு அளவுக்கு எடுத்து கிராஸ் பீஸா எடுத்துக்கோங்க. இப்படி கிராஸ் பீஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் வர தைக்கிறதுக்கு. இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தையல் எடுத்து மடிச்சிடணும். பாருங்க, நாம இப்ப இதுக்கு பைப்பிங் வைக்க போறோம். நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சிருக்கேன். இப்ப பாருங்க, ஃப்ரண்ட் பீஸ் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் நாம இப்போ அட்டாச் பண்ண போறோம் பாருங்க. இது நல்ல பக்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பக்கமும் அதே மாதிரி கீழே நல்ல பக்கம் இருக்கு. இது ரெண்டையும் தான் நாம அட்டாச் பண்ணணும். இப்போ நாம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நல்லா ரெண்டு தையலா போடுங்க, அப்பதான் பிரியாம இருக்கும்.
அட்டாச் பண்ணியாச்சு பண்ணிட்டு இங்க ஷோல்டர் கிட்ட ஒரு படிவு தையல் போடலாம் அதே மாதிரி நல்ல கிளாத்தும் லைனிங் கிளாத்தையும் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம கைக்கு வந்து பைப்பிங் வைக்க போகிறோம் அதுக்காக என்ன செய்யணும்னா பேக்கில் இருந்து கையையும் நல்ல கிளாத்தையும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம கை வந்து சும்மா பிளைனாக இருக்குது அதுக்காக பேண்ட்டு கிளாத்தை வச்சு நம்ம ஒரு சின்ன பைப்பிங் வைக்க போகிறோம் அது எப்படின்னா நம்ம பேக் சைட்லேருந்து நாம் ஃப்ரண்ட்டு திருப்பணும் அதுக்காக இப்போ பேக் சைடில் வந்து நான் தைக்க போகிறேன் மாதிரி தச்சிருக்கோம் இப்போ ஃப்ரண்ட் பக்கம் வந்து அதை திருப்பி இப்படி தச்சிருங்க இப்படி பட்டையாக வரும் இந்த பைப்பிங் வந்து பட்டையாக இருக்கும் கைக்கும் வந்து பைப்பிங் வச்சு தச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இது வந்து கை வந்து இங்கே ஜாயின் கொடுக்க போகிறோம் இப்போ கை வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து திருப்பிட்டோம் கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் ஷோல்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த நம்ம நடு சென்டர் கொடுத்துருக்கேன் இந்த நடு சென்டரில் இங்கே வச்சு முதல்ல ஒரு தையல் போடுவோம் எப்போவுமே கை கிட்ட தைக்கும் போது ரெட்டை தையல் போடுங்க அப்பதான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ஒரு தையல் போட்டீங்கன்னா பிரிஞ்சிடும் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் இந்த பக்கம் தச்சிடலாம்
கை வந்து ஜாயின் பண்ணிட்டோம் ரெண்டு கையும் இப்போ நாம அட்டாச் பண்ண போறோம் கையினுடைய சுற்றளவு உங்களுக்கு எவ்வளவு இருக்கு பாத்துக்கோங்க இப்போ இவங்களுக்கு வந்து 5.5 இன்ச் இருக்கு 5.5 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறேன் கையினுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு எடுத்துக்கோம் இப்போ அதே மாதிரி அவங்களோட மார்பு சுற்றளவு எவ்வளவுன்னு நாம எடுத்துக்கோம் அதல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இப்போ நேரா ஒரு தையல் ஃபர்ஸ்ட் தைக்கிறவங்க இந்த மாதிரி லைட்டா ஏற்கனவே நான் கொடுத்திருக்கேன் இந்த இடத்துல இருந்து எவ்வளவு மார்க் அப்படினு சொல்லிட்டு நான் கொடுத்திருக்க அளவு தெரியாதவங்க நீங்க போய் பாருங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை நீங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்ப தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த பகுதியில் வரும்போது ஜாயின் பண்ணிர கூடாது இங்க வந்து தையலை நிப்பாட்டிரணும் பாத்துக்கோங்க இங்க கொண்டு வந்து தையலை நல்லா ரெண்டு தையல் போட்டு அப்படியே நிப்பாட்டிருங்க வெளியில தான் நீங்க இருக்கணும் ஜாயின்டிங் கொண்டு வந்து குடுக்க கூடாது ஏன் அப்படினா நாம இந்த இடத்துல வந்து இப்படி மடிக்கணும் இந்த மாதிரி நாம மடிக்கணும் அதுக்கு நாம இங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படினு சொன்னா இந்த மாதிரி மடிக்க முடியாது அதனால நாம எங்க மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து இங்க தையலை நிப்பாட்டிருங்க அப்புறம் இதுக்கு அடுத்து இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டிட்ச் நாம போட போறோம் ஒரு ஸ்டிட்ச் எப்பவுமே சேஃப் கிடையாது அதனால இன்னும் ரெண்டு ஸ்டிட்ச் நாம போட போறோம் போட்டு நிறுத்தினதுக்கு அப்புறம் இந்த கீழ் பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா டாப்ப வந்து நீங்க இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க இப்போ கீழ இருந்து நாம மடிக்க போறோம் முதல்ல ஒரு ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொரு ஃபோல்ட் அதான் ரெண்டு மடிப்பா மடிச்சிடுங்க அப்பதான் இந்த பிசிறு வந்து உள்ள போகும் அதுக்காக தான் இப்படி ரெட்டை மடிப்பா மடிச்சு கையில வந்து இப்படி ஒரு பிரஸ் பண்ணிருங்க இந்த இடத்துல தைக்கும் போது இந்த மாதிரி வந்து பிரியணும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க இதோட அப்படியே தச்சிட்டே போயிடாதீங்க உங்களுக்கு தெரியலனா இங்க நான் மார்க் பண்றேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பகுதி வந்து சுடிதார்ல வந்து எப்பவுமே இந்த சைடு பா மாதிரி வரணும் அப்பதான் நம்மளோட சுடி ஓபன் வந்து நல்லா இப்படி விரிஞ்சு நமக்கு நல்லா அழகா காட்டும் இந்த இடத்துல வரும்போது நல்லா இப்படி உள்ள மடிச்சுட்டு இங்க கொண்டு வந்து நீங்க நிறுத்திடணும் இடத்துல கொண்டு வந்து நிறுத்திடுங்க நிறுத்திட்டு டாப்பை வந்து இப்படி திருப்புங்க திருப்பிட்டு இன்னொரு பகுதி இருக்குங்க இல்லையா அந்த பகுதியை வந்து இந்த மாதிரி நீங்க மடிச்சுக்கோங்க மடிச்சு பா மாதிரி அங்கிருந்து கொண்டு வந்து இன்னொரு தையல் போட்டு இந்த இடத்துல நீங்க நிறுத்திடணும் நிறுத்திட்டு இப்ப டாப்பை திருப்பி இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு இங்கே எப்படி நீங்க மடிச்சீங்களோ அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு தையல் போடணும் அவ்வளவுதான்
இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஓரத்துல இன்னொரு தையல் போடணும். அதுக்காக நல்ல பக்கமா டாப் திருப்பிடுங்க. திருப்பிட்டு மேல் பக்கம் ஓரத்துல ஒரு ஸ்டிட்ச் போடுங்க. மாதிரி பாருங்க, இப்படி ஃப்ரண்ட் பீஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் மாதிரி வரும். இந்த இடத்துல வரும்போது நீங்க ஒரு ரெண்டு தடவை ஸ்டிச்சிங் வந்து நல்லா ரெண்டு தடவை ஏற்றி போடுங்க. போட்டுட்டு இப்போ திருப்பி இதே மாதிரி கிளாத்தை வந்து திருப்பி வைக்கோங்க. இங்க பாருங்க இந்த பா மாதிரியான ஷேப் கிடைச்சு. இப்போ இதை வந்து கீழே வந்து அதே மாதிரி நாம இப்படி ஃபோல்டு பண்ணணும். முதல்ல ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ரெண்டாவது ஒரு மடிப்பு மடிச்சு தைக்க போறோம். இந்த மாதிரி கீழ் பகுதியிலையும் ஒரு ஃபோல்டுக்கு ரெண்டு ஃபோல்டு கொடுத்து மடிச்சிடுங்க. புரியா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது புரியாத மாதிரி இருக்கும். திரும்பி திரும்பி நீங்கள் ரெண்டு மூணு தடவை இந்த வீடியோ பாருங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து இது நல்லா புரியும். புதுசாக பழகிறவங்களுக்கு என்ன இது இந்த இடத்துல ஏன் இப்படி வருது அப்படின்றது புரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்பி திரும்பி வந்து அதை வீடியோவை பாருங்க. பார்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் நார்மலாக ஒரு பேப்பரில் கட்டிங் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் கிளாத்தில் வந்து தச்சு பாருங்க. எடுத்ததுமே இந்த மாதிரி நல்ல கிளாத் போட்டுறாதீங்க. புதுசாக பழகிறவங்க ஒரு ரேஷன் துணியில இல்லை வேற ஏதாவது வேஸ்ட் சாரீ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுல வந்து இதுல கட்டிங் பண்ணி அதுக்கு பிறகு ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்க நல்ல கிளாத்ல நீங்க பழகுங்க. இப்போ இந்த பகுதி நாம தச்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரி நாம இந்த பகுதியிலையும் தைக்க போறோம். நீங்க திரும்பி வந்து நான் சொல்றேன், உங்களுக்கு வெற்று முறை சரியில்ல தெரியல புரியல அப்படின்னா திரும்பி வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட லிங்க் இருக்கு, அதுல போய் பாருங்க எப்படி நாம கட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் நாம எப்படி வந்து அதை ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். புதுசா கத்துக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், ஏற்கனவே தச்சவங்களுக்கு இது என்னன்றது நல்லா தெரியும். புதுசா பழகுறவங்களுக்கு இதை திரும்பி பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான தைக்கணும் அப்படின்றது தெரியும். நான் இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். பாருங்க வியூவர்ஸ், சுடி வந்து டாப் எப்படி தைக்கணும் அப்படின்றத ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு லக்ஷ்மி டிசைனர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க உடனே பெல் பக்கத்துல வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இப்ப இதோட வந்து நான் தச்ச ஃபேண்டையும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன், நீங்க அதையும் பாருங்க. பாருங்க வியூவர்ஸ், இந்த டாப் சுடி எப்படி தச்சுட்டோ தச்சிருக்கிறது அப்படின்றத நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப நாட்டு வந்து இதுல வச்சிருக்கேன், அது எப்படி நம்ம தச்சு இது பண்றதுங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.